வெல்கம் டு ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் சேனல். நம்ம சேனல்ல டிஎன்பிசி க்கு தேவையான அனைத்து வீடியோக்களையும் நம்ம பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்கு போ. फ्रेंड्स वेलकम टू ऑनलाइन टीएनबीसी तमिल चैनल नम्म चैनल नम्म पॉलिटी वीडियोस पार्त्तु वंदिरुक्कोम इंद वीडियो पार्ट फोर समत्तुव वगै मत्रुम अरसियल कच्चिकल मानिल अरसु निर्वागम एन्नंगरदा पाकलाम इदा वंदु नाम पाथेंगना सेवन स्टैंडर्ड न्यू सोशियल साइंस बुक इरुंदु एडुत्तु पोट्टिरुक्केन लास्ट वीडियो पाथेंगना अप टू सिक्स स्टैंडर्ड वरैक्कुम नम्म मुडिच्चिट्टोम इदु सेवन स्टैंडर्ड फ्रेंड्स अदमारी पाती सरतुक इटवण इतना पाती पलय बुक अप्डेट आगाम इे न्यू बुक पाती अप्डेट आगे वीडियो पाती नम्बर पाती इवते यूनियन प्रदेश आना करंट अप्डेट बड़ी उ जम्मू अंड काश्मीर रे यूनियन प्रदेशमापो यूनियन प्रदेश मारो இதை மாறறப்ப வந்து நீங்க கமெண்ட்லயே சொல்லுங்க. நான் புக்ல இருந்து எடுத்து போடுறேன். அதே மாதிரி தவறா இல்லாம தான் இருக்கும். அப்படி இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இதுக்கு PDF அனுப்புற வரைக்கும் நான் மெயிலுக்கான சென்ட் பண்ண உங்களுக்கு எல்லாம் நான் PDF அனுப்புறேன். மறுபடியும் சொல்றேன், கமெண்ட் செக்ஷன்ல உங்க மெயில் ஐடி அனுப்பாதீங்க. நம்ம மெயில் அதாவது ஆன்லைன் டிஎன்பிசி தமிழ் @gmail.com க்கு மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு PDF வந்து சென்ட் பண்ணி விடுறேன். வாங்க क्लास पाकल समत्व अभी वह पातीसर लास्की समत्व सममल अली समत्व अभी वह अरासर लास्की समत्व इंब समत्व आण समत्व समूह समत्व अब அதமாதிரி சமத்துவத்தின் வகைகள் என்னன்னுங்கறத பாத்தீங்கன்னா சமூக சமத்துவம், குடிமை சமத்துவம், அரசியல் சமத்துவம், பாலின சமத்துவம் அப்படிங்கிறது சமூகத்தின் சில வகைகளாகும். சட்டத்தின் ஆட்சி என்ற பதம் அந்த சொல்ல வந்து பயன்படுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏவி டைசி அவர்கள்தான் சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை உருவாக்கியவர் ஆவார். 1952 நம்ம இந்தியாவில் இதே சுவிட்சர்லாந்தில் பார்த்தீங்கன்னா 1971 ஆண்டு தான் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. 2017 ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்கான 14-17 குறிக்கோளில் பாலின சமத்துவம் எத்தனையாவது குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ 2017 ஒரு நிலையான மேம்பாட்டிற்காக ஒரு 17 குறிக்கோளை சொன்னாங்க. அதில் பாலின சமத்துவம்ங்கிறது எத்தனையாவது குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 5வதாக பாலின சமத்துவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு எந்த பிரிவின் மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது? இந்திய அரசியலமைப்பு 14-18 பிரிவின் வரை சமத்துவத்தை குடிமக்களுக்கு அளிக்கிறது. அந்த பிரிவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 சட்டப்பிரிவு 14 பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது. அதே சட்டப்பிரிவு 15 பார்த்தீங்கன்னா பாகுபாட்டை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 16 பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு என கூறுகிறது. சட்டப்பிரிவு 17 பார்த்தீங்கன்னா தீண்டாமையை ஒழிக்கிறது. சட்டப்பிரிவு 18 பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது தான். இதுதான் 14-18 சட்டப்பிரிவுகள் மூலம் சமத்துவத்தை வழங்கும் சட்டப்பிரிவுகளாகும். சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு இது பார்த்தீங்கன்னா பிரிவு 21. மக்களாட்சியின் இரண்டு கோட்பாடுகள் முக்கிய கோட்பாடுகள் சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகும். இதே தூண்கள்னு கேட்டால் சமத்துவம் மற்றும் நீதிங்கிறது தான் மக்களாட்சியின் இரண்டு தூண்களாகும். குடிமை சமத்துவம் டேஸ் முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. குடிமை சமத்துவம் அந்த வகையில் பார்த்தோம். அந்த குடிமை சமத்துவம்ங்கிறது சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்பதை குறிக்கிறது. டேஸ் முதல் டேஸ் வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன. இதெல்லாம் வந்து புக் பேக்கில் இருந்தது. 14-18 வரையிலான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் தான் சமத்துவ உரிமையை பற்றி குறிப்பிடுகின்றன. தேர்தலில் போட்டியிடும் உரிமை டேஸ் என்பது
என்பது டயஸ் சமத்துவமாகும். தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது அரசியல் சமத்துவமாகும். சமத்துவம் என்பது முதலாவதாக டயஸ் இல்லாததாகும். சமத்துவம் என்பது அது ஒரு கோட்பாடு. அதாவது சமத்துவம் என்பது முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததாகும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட அந்த சமத்துவம் முடிந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நியூ புக்கில் அரசியல் கட்சிகள். இந்தியா எந்த ஆண்டு மக்களாட்சி நாடானது? இந்தியா பார்த்திங்கன்னா 1950 தான் மக்களாட்சி நாடானது. அரசியல் கட்சியின் மூன்று கூறுகள், அரசியல் கட்சியில் ஆறாறு மூன்று கூறுகள் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா தலைவர், செயல் உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள். மக்களாட்சியின் முதுகெலும்பு எது? மக்களாட்சியின் முதுகெலும்பு என கூறப்படுவது அரசியல் கட்சிகளாகும். இப்போ பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் ஒரு கட்சி எவ்வாறு அங்கீகரிக்கப்படுகிறது? ஒரு கட்சியை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிறோம்னா அவங்க 5 வருடம் அரசியல் ஈடுபாடு கொண்டு இருக்கணும். அதே மாதிரி நடந்து முடிந்த தேர்தலில், எந்த தேர்தல் லாஸ்ட்டாக நடந்ததோ அந்த தேர்தலில் 6% ஓட்டுகளை அந்த கட்சி பெற்றிருந்தா அதை வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும். அரசியல் கட்சியின் இயல்புகள், அரசியல் ஒரு எந்த அரசியல் கட்சியாக இருந்தால் அதோடய இயல்புகள் பார்த்திங்கன்னா பொதுவான குறிக்கோள் மற்றும் மதிப்பீடு கொண்டிருக்கும். தனக்கான கொள்கை மற்றும் திட்டங்களை அந்த கட்சி கொண்டிருக்கும். அரசியல் அமைப்பின் வழியாக ஆட்சி நடத்த அந்த கட்சி வழிநடத்தும். தேசிய நலன்களை வலியுறுத்த முயற்சி செய்யும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சியின் இயல்புகள் ஆகும். அதே மாதிரி அரசியல் கட்சியின் முறைகள் யாவை? இப்போ கட்சி முறைகள்னு இருக்குது. ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை அப்படிங்கிறது கட்சி முறைகள் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி செயல்பாடுகள் யாவை? அரசியல் கட்சியில் என்னென்ன செயல்பாடுகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது ஆட்சி அமைத்தல், அரசாங்கத்தை ஏற்படுத்தி இயக்குதல், பொதுவான கொள்கையை உருவாக்குதல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருங்கிணைத்தல், சமுதாயத்தையும் அரசையும் இணைத்தல், தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களை ஒருங்கிணைத்தல். அடுத்து பார்த்திங்கன்னா ஊக்குவித்தல், மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களையும் கொள்கைகளையும் முன்வைத்தல். அடுத்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு செய்தல், அதாவது அரசியல் பிரச்சாரம், பேரணி ஆகியவற்றை ஏற்பாடு செய்தல், தேர்தலில் வெற்றி பெற தேர்தல் அறிக்கையை வெளியிடுதல். அடுத்து பார்த்திங்கன்னா பரிந்துரைத்தல், தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலகத்திற்கு தனிநபரை பரிந்துரைத்தல். அடுத்து பார்த்திங்கன்னா வழங்குதல், நேர்மையான எதிர்ப்பு, பொறுப்புடைமை, ஸ்திரத்தன்மை வழங்குதல். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி ஒரு கட்சி ஆட்சி முறை எங்கெங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா சீனா, வடகொரியா, கியூபா இந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்சி முறை மட்டும்தான் ஆட்சி முறை நடக்கிறது. இருகட்சி முறை, இருகட்சி ஆட்சி முறை பார்த்திங்கன்னா பிரிட்டன், அமெரிக்கா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருகட்சி ஆட்சி, ஒரு கட்சி ஆட்சி அமைக்க இன்னொரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கும். இதே பலகட்சி முறை, பலகட்சி முறையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா, ஸ்வீடன், நார்வே, பிரான்ஸ் போன்ற நாடுகளில் பலகட்சி ஆட்சி முறை காணப்படுகிறது. இந்தியாவில் அரசியல் கட்சி முறைகள், அதாவது இந்தியாவில் அரசியல் கட்சி என்னென்ன இருக்குதுன்னா தேசிய கட்சிகள் இருக்குது, மாநில கட்சிகள் இருக்குது, அங்கீகரிக்கப்படாத கட்சிகள், அவங்க வந்து சுயேட்சையாக இருந்து ஜெயிச்சிருப்பாங்க, இருந்தாலும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளாக கூட இருக்கும். தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் எங்குள்ளது? தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் புதுடெல்லி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அதாவது நிர்வாச்சன் சதன் அப்படின்பாங்க, சதான் அதுக்கு தான் அதோட இடம். அது என்னங்கிறத பார்த்துங்க. தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் புதுடெல்லி, அந்த பில்டிங் பேர் என்னங்கிறத பார்த்துங்க. தேர்தல் சின்னங்கள், தேர்தல் சின்னங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சின்னம் இருக்கும். 1968 தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என்று ரெண்டு வகை தேர்தல் சின்னங்கள் இருக்குது. ஒதுக்கப்பட்ட சின்னம் எதுக்கு யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னங்கள். ஒதுக்கப்படாத சின்னம் என்பது பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னம் தான் ஒதுக்கப்படாத சின்னமாகும். தேர்தல் ஆணையத்தால் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட என்னென்ன நிபந்தனைகள்? இப்போ ஒரு தேசிய கட்சியாக இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா அவங்க மக்களவைத் தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி பார்த்திங்கன்னா 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். இப்போ மக்களவை இல்லைன்னா சட்டமன்ற தேர்தலில் 4 மாநில சட்டமன்ற தேர்தலில் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். 1 அல்லது 1-க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவைத் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் தேசிய கட்சியாக இருந்தால்.
அதே பார்த்தீங்கன்னா இறுதியாக மக்களவைத் தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். இதெல்லாம் வந்து தேசிய கட்சிகளாக அங்கீகரிக்க. இதே பிராந்திய அல்லது மாநில கட்சிகள்னா என்ன, மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை அந்த கட்சி பெற்றிருக்கணும். 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெறுத்தல் வேண்டும். சட்டப்பேரவை நம்ம 230னா குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். மாநில சட்டமன்ற மொத்த தொகுதிகளில் 3% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். அப்போ தான் அந்த கட்சி வந்து மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும். சுயேட்சை வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளர் என்பவர் எந்த கட்சியிலும் சேராமல் தானாக மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் நபர் தான் சுயேட்சை வேட்பாளர் ஆவார். ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிப்பது எப்படி? இப்போ ஒரு அரசியல் கட்சி இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சுருக்கணும். குறைந்தபட்சம் அதாவது ஓட்டர் ஐடி வச்சிருக்கிற குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்கள் அந்த கட்சியில் இருக்கணும். கட்சி டாக்குமெண்ட் அதாவது கட்சி அமைப்பு ஆவணம் அவங்கக்கிட்ட இருக்கணும். இதுதான் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கான முறைகள். எதிர்கட்சி தலைவர் டேஷ் அந்தஸ்தை பெற்றிருப்பார். ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தால் அவர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை பெற்றிருப்பார். இப்போ பார்த்திங்கன்னா பொதுவாக சின்னங்களில் விலங்கு சின்னங்கள் பயன்படுறதில்லை. ஆனால் விதிவிலக்காக 2 சின்னங்கள் மட்டும் தேர்தல் சின்னங்களாக பயன்படுத்துகிறாங்க. அது எதுன்னு கேட்டாங்கன்னா யானை மற்றும் சிங்கம், இந்த 2 சிங்கங்களும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. தேசிய கட்சி வெர்சஸ் மாநில கட்சி அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்தலாம். தேசிய கட்சினா, தேசிய கட்சி என்பது இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சி. மாநில கட்சினா பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகள் என்பவை ஒரு மாநிலத்திற்குள் நடைபெறும் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சிங்கிறது மாநில கட்சி. தேசிய கட்சி குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்க வேண்டும். இது பார்த்திங்கன்னா மாநில கட்சி, இது 1 அல்லது 2 மாநிலங்களில் வலிமை கொண்டதாக இருக்க வேண்டும். தேசிய கட்சி தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதும் கொண்டிருக்கும். இதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் மாநிலத்தில் இத்தகைய சின்னம் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கும், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாநில கட்சியோட சின்னமே வேறு மாநிலத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்படலாம். ஆனால் தேசிய கட்சி சின்னம் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் ஒன்று தான் இருக்கும். இது தேசிய கட்சி மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது. இது பார்த்திங்கன்னா மாநில கட்சி பிராந்திய மற்றும் மாநில நலன்களை வலியுறுத்துவது தான் மாநில கட்சி ஆகும். அரசியல் கட்சிகள் டேஷ் மற்றும் டேஷ் இடையே பாலமாக செயல்படுகின்றன. அரசியல் கட்சிகள் குடிமக்களுக்கும் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களுக்கும் இடையே பாலமாக செயல்படுகின்றன. அடுத்து பார்த்திங்கன்னா புக் பேக்கில் பொறுத்துக மக்களாட்சி. மக்களாட்சி என்பது மக்களின் ஆட்சி. தேர்தல் ஆணையம் சுதந்திரமான நியாயமான தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம். பெரும்பான்மை கட்சி, பெரும்பான்மை கட்சி தான் என்னது அரசாங்கத்தை அமைக்கும். எதிர்கட்சி அரசின் கொள்கைகளை விமர்சிப்பது பார்த்திங்கன்னா எதிர்கட்சி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதிலேயே நெக்ஸ்ட் லெசன் மாநில அரசு. இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? இப்போ இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வந்த கட்டப்பட்ட முதல் கோட்டைனா புனித ஜார்ஜ் கோட்டை தான். இது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டையாகும். நம் நாட்டில் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனிய பிரதேசங்கள் உள்ளன? இப்போ புக்கு படி நான் தான் போட்டிருக்கேன், 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள். இது மாறும்னே போட்டிருக்கேன். அதாவது உங்களுக்கே தெரியும், இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிச்சிருக்காங்க. அப்போ 28 மாநிலங்கள், 9 யூனியன் பிரதேசங்களாக மாறும். ஆளுநரை நியமிப்பவர் யார்? ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவராவார். முதலமைச்சரை நியமிப்பவர், அவர் முதலமைச்சர்னா இப்போ ஜெயிச்ச கட்சி வந்து ஆளுநரை அணுகி எனக்கு இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க இப்படின்னு சொன்னால் முதலமைச்சரை நியமிப்பவர் ஆளுநர். இப்போ ஒரு வயது, அதாவது ஆளுநர், முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் இவங்களுக்கெல்லாம் வயது என்னங்கிறத பார்க்கலாம். ஆளுநருக்கு பார்த்திங்கன்னா குறைந்த 35 வயது முடிஞ்சிருக்கணும். வாழ்வில் ஒரு சிறந்த நிலை, அரசு எந்த ஒரு அரசு பதவியில் வந்து அவர் இருக்கக்கூடாது. முதலமைச்சருக்கு பார்த்திங்கன்னா 25 வயது, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் 25 வயதுடையவர் முதலமைச்சராக ஆகலாம். சட்டமன்ற மேலவை உறுப்பினர், இப்போ நம்ம சட்டமன்ற மேலவை தமிழ்நாட்டில் கிடையாது, ஆனால் அதுக்கு வந்து குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா 30 வயது இருந்தால் அவர் ஒரு சட்டமன்ற மேலவை உறுப்பினராக
ஆக முடியும். மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் யார்? மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பார்த்திங்கன்னா ஆளுநர் தான். ஆனால் வந்து ஆளுநர் குடியரசுத் தலைவர் போலவே அவரும் பெயரளவில் தான் செயல்படுவார். அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் யார்? அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் ஆளுநர் ஆவார். ஆளுநரால் நியமிக்கப்படுபவர்கள் யாரார்னு பார்த்தீங்கன்னா மாநில தலைமை வழக்குறையினர், பணியாளர் தேர்வான தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுநரால் நியமிக்கப்படுபவர்கள் ஆவார்கள். மாநிலத்துறையின் உண்மையான தலைவர் யார்? மாநிலத்துறையின் நிர்வாகத்துறையின் உண்மையான தலைவர் முதலமைச்சர் ஆவார். மாநில அரசாங்கத்தில் மூன்று முக்கிய பிரிவுகள், மாநில அரசாங்கத்தில் மாநில நிர்வாகத்தில் மூன்று முக்கிய பிரிவுகள் பார்த்திங்கன்னா சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. சட்டமன்றம் என்ன பண்ணுறாங்க? சட்டங்களை இயற்றுகிறது. நிர்வாகத்துறை சட்டங்களை செயல்படுத்துகிறது. நீதித்துறை பார்த்திங்கன்னா சட்டங்களை நிலைநாட்டுகிறது. மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை எதுனா உயர்நீதிமன்றம் தான் மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறையாகும். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரால் நியமிக்கப்படுகிறார்? உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அவருடைய ஓய்வு பெறும் வயது பார்த்திங்கன்னா 62 வயது வரை அவர் நீதிபதியாக பதவி வகிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்துக சட்டமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்றம், ஆளுநர், மாநிலத்தின் தலைவர், முதலமைச்சர் பார்த்திங்கன்னா பெரும்பான்மை கட்சித் தலைவராக தான் முதலமைச்சர் உருவாவார். யூனியன் பிரதேசங்கள் 7 இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை இது வந்து தலைமைச் செயலகமாக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் முக்கியமாக என்னென்ன இருக்குங்கிறது பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.